RUN THE THE ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க ஆப் ஓபன் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ஃப்ரீசெட் ரெண்டையுமே ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சிருக்கான் அந்த ஃப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சிருக்கான் அந்த ரெண்டு ஃப்ரீசெட்ஸுமே இருக்கும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ஃப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓபன் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிணா அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டு இந்த டெம்ப்ளேட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எம்டியாக வந்து பீட் மார்க் தான் கொடுத்துருப்பேன் இந்த டெம்ப்ளேட்டு இந்த பீட் மார்க் எல்லாத்துலையும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டே ரெண்டு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆப்போசிட் சைடில் வந்து டேரெக்ஷன் வந்து மாறி இருக்கும் ஸோ இது ரெண்டையும் காப்பி பண்ணி இந்த அடுத்தடுத்த ரெண்டு இதுலேயும் நாம் பேஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணிணா இப்போ ஃபஸ்ட் இந்த மூணு லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மூணு லேர் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மூணு லேயரை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் சிம்பிள் இருக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காப்பி த்ரீ லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் அவுண்டு ஸோ அடுத்த பீட்மார்க் இந்த ரெண்டாவது டெம்ப்ளேட் முடிஞ்சு அந்த பீட்மார்க் ஸ்டார்ட் அப்படில் அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ அதே மாதிரி என்ன பண்ணேன் அந்த டூப்ளிகேட்டே டச் பண்ணிவிட்டு இல்லை கீழே பார்த்தோன்னா லாஸ்ட்டு பேஸ்ட்டு த்ரீ லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பேஸ்ட்டாகும் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக அதை வந்து அந்த பீட் மார்க் வரை இழுத்துக்கங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்கில் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு லேயரை டச் பண்ணி இந்த ஸ்பீடோ மீட்டர் சிம்பிள் இருக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இதில் அந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனாக டச் பண்ணாலே போதும் ஈஸியாக வந்து கட் ஆயிடும் ஸோ மாதிரி மீது இருக்க அந்த மூணு லேரும் கரெக்டாக அந்த உள்ள ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி அந்த இதை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பீட்மார்க் இருக்கா அதுலேயும் வந்து நம்ம இந்த ரெண்டாவது இருக்கு பதிலாக இதை காப்பி பண்ண போகிறோம் ஸோ அதனால் அடுத்திருக்க அந்த அடுத்து இருக்க அந்த மூணு லேரும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி அந்த காப்பி த்ரீ லேயர் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துட்டு ஸோ அடுத்த பீட்மார்க்கு இப்போ நாலு இது கரெக்டாக நம்ம மூணு ஆட் பண்ணியாச்சு சூப்பர் நான் நாலாவது இதில் கரெக்டாக அந்த பீட்மார்க் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி அந்த பேஸ்ட் த்ரீ லேனில் கொடுத்தாலே போது ஈஸியாக வந்து அது வந்து கரெக்டாக அந்த பீட்மார்க் அளவு தான் இருக்கும் ஸோ கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நாலு இதில் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து நீ மீதம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க பீட்மார்க் எல்லாத்துலேயும் நம்ம அடுத்திருக்க சின்ன சின்ன இமேஜஸ் அதாவது நம்ம எப்போயும் ஆட் பண்ண போகிறோம் அந்த இமேஜஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் கரெக்டாக அந்த பீட்மார்க்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு பீட்மார்க் வந்து ஸ்டார்ட் ஆகிறது இல்லை அதில் வச்சுட்டு கீழே ப்ளஸ் டச் பண்ணிட்டு இந்த மீடியான்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் பதிலாக அந்த இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க த்ரீ டாட்டை டச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு கரெக்டாக அடுத்த பீட் மார்க் வர அதை இழுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிங்க ஸோ மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி மூவ் பண்ணி என்ன பண்ணால் நாங்கள் எடிட் பண்ண போகிறேன் நம்மளோட இமேஜ் இருக்கும்போதெல்லாம் அந்த இமேஜ் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு எப்பயும் போல் இந்த சேட்டு இருக்கிறதுல எப்பயும் போல் நம்ம இமேஜ் ஆட் பண்ணுறது உங்களுக்கு நார்மலான ஸ்டெப் தான் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் ஸோ அதனால் கரெக்டாக நம்மனா இந்த மாதிரி மூவ் பண்ணி மூவ் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃபுல் ஸ்கிரீனில் செட் பண்ணிவிட்டு கரெக்டாக அடுத்த பீட்மார்க்குள்ள நீங்கள் அதை இழுத்து செட் பண்ணாலே போது ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரிவியூல பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்டாக வந்து கொண்டுட்டு வந்துடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட்டினா வந்து நான் வீடியோட லாஸ்ட் வர இருக்க அந்த மார்க் அதில் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த முன்னாடி பார்த்தோன்னா ஒரு நாலு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இந்த நாலு டெம்பிலேட்லையும் இமேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பாக்கப்பறம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணா இந்த சாங்கை நீங்கள் ஒரு ஃபோர் டைம்ஸ் ஆகுது ப்ளே பண்ணி கேட்டு பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த சந்தனம் வச்ச மாதிரி அப்படின்ற ஒரு லிரிக்ஸ் வரும் பதிலாக அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சந்தனம் வச்ச மாதிரி எதாவது ஃபோட்டோஸ் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு லேயரை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டியோ குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ரெண்டு லேயராக வந்துடும் ஸோ இதில் அந்த கீழே இருக்க லேயர் தான் இமேஜ் ஸோ இமேஜை டச் பண்ணிட்டு கீழே வந்து கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நீங்கள் மாதிரி இப்போ சந்தனம் வச்ச மாதிரி இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வந்து தேவையோ ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணி வைச்சாலே போதும் ஈஸியாக வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடும் ஸோ நீங்கள் பேக் வந்தாலே தெரியும் ஸோ உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குன்னு ஸோ இதே மாதிரி அடுத்து மீது இருக்கிற ரெண்டுலேயும் இதே ஸ்டெப்லேயே சேஞ்ச் பண்ணிக்கங்க சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ரெண்டாவது பீட்மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாங்கை ப்ளே பண்ணி கேட்டால் இந்த இடத்துல குங்குமா அப்படின்ற ஒரு லைன் வரும் ஸோ அதனால் கரெக்டாக இந்த இடத்துலையும் கரெக்டாக அதே மாதிரியே ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க எடிட்டியாக குரூப்பில் போயிட்டு ஸோ இந்த கீழே இருக்க இமேஜி டச் பண்ணிட்டு அந்த கலர் அன்ஃபில் போங்க போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி அவங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஆகும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது குங்குமம் வச்சுருக்க மாதிரி இமேஜஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணால் மட்டும்தான் தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா அந்த சாங்கோட செட் ஆகும் ஸோ அதனால் தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ கரெக்டாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இதை கரெக்டாக எனக்கு அந்த ஃபேஸ் வந்து தெரியற மாதிரி மட்டும் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இதே ஸ்டெப்லேயே கரெக்டாக நம்ம அடுத்திருக்க கீழே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர்ஸ் எல்லாமே ஸோ ஸோ அது எல்லாத்துலையும் இந்த ஏம் ஸ்டெப்பில் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேஞ்ச் பண்ணனால இந்த ஃபஸ்ட்டு இருக்க வந்து எனக்கு சின்னதாக ஆயிடுச்சு ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அந்த பீட்மார்க்கு எண்டில் போய் வச்சுட்டு இப்போ அந்த லேயரை டச் பண்ணிட்டு சும்மா நீங்கள் இந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து அது வந்து அந்த பீட்மார்க்கு வர இந்த மாதிரி எழுத்து செட் ஆகிடும் ஸோ அளவுக்கு வச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து அதே மாதிரியே அந்த மீதர்க்க அந்த ரெண்டு இதுலேயும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு மீது என்ன இந்த இமேஜஸ் தான் ஸோ இந்த மீது இருக்க இமேஜுக்கு நம்ம அடுத்திருக்க எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு அப்படியே பேக் அவுன்ட்டு ஸோ நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபைட் ஃப்ரீசர் இருக்கு பதிலாக தான் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ அதனால் அப்படியே பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபைட் ஃப்ரீசரம் ஓபன் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் ஓபன் பண்ணிங்கன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் ரெண்டே ரெண்டு இமேஜ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன் இந்த ரெண்டே ரெண்டு எஃபெக்ட்டை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த முத இருக்க இமேஜோட எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ண போகிறதில்ல அந்த லேயரை தான் காப்பி பண்ண போகிறோம் ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு இமேஜ் டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணால் அதில் இந்த நாள் இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் ஒன்ட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட்மார்க் ஃப்ரீஜரை ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணிணா வீடியோட லாஸ்ட் இமேஜ் அதாவது இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து லாஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இமேஜுக்கு போயிருங்க ஸோ இந்த இமேஜில் தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி வெறும் இமேஜஸ் மட்டும்தான் இருக்கும் சோ அதனால இப்போ அந்த ஃபஸ்ட்டு டெம்பிளேட்டெலாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுனால் அதிலேருந்து கூட நம்ம இதை ஆட் பண்ணலாம் ஸோ கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு அந்த சைடில் இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இல்லை லாஸ்ட் இருக்குது அந்த பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற அந்த சின்ன ஆராக இருக்க டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்குது ஆஷனை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கிலோ இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிரும் ஸோ அதை நீங்கள் பிளே பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த எஃபைட் மட்டும் நமக்கு பேஸ்ட் ஆயிருக்கும் ஸோ எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன அடுத்து ஒரே ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட் ஸோ கரெக்டாக அதுலேயும் கரெக்டாக அதே மாதிரியே போய் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆ மொத்தம் ரெண்டு ரெண்டே ரெண்டு இமேஜில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கு அடுத்து மீதி மீது இருக்கிறது நமக்கு ரெண்டே ரெண்டு இமேஜ் ஸோ அந்த ரெண்டு இமேஜ்க்கு நம்ம அடுத்திருக்க எஃபைட்டை தான் ஆட் பண்ணப் போகிறோம் ஸோ அதுக்கு அதே மாதிரியே பேக் வந்துட்டு அதே சேக்கை ஃபைட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணால் அதில் இனி நாங்கள் கொடுத்துருக்கிறது மீது இருக்கிறது என்ன அந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரே ஒரு எஃபைட் தான் ஸோ இந்த ஒரே ஒரு எஃபைட்டை நம்ம எப்போயும் போல் கரெக்டாக அந்த லேயரோட காப்பி பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக அந்த இமேஜை டச் பண்ணிட்டு அதேமாதிரி டூப்ளிகேட்டை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த ப்ராஜெக்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இனி மீது இருக்கிற லாஸ்ட் இருக்க ரெண்டே ரெண்டு இமேஜ் ஸோ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணால் அந்த லாஸ்ட் இருக்க இமேஜுக்கு வந்துடுங்க ஸோ கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் முடிஞ்சு அந்த ரெண்டாவது இருக்க இமேஜ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ கட்டாக ரெண்டாவது இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணிட்டு இப்போ இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட் டைம் நான் பேஸ் பண்ண போகிறேன் ஸோ அதனால வந்து ஆராயிருக்க டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கிளர்க்கு பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் மட்டும் இந்த இடத்துல பேஸ்ட் பேஸ்டாயும் ஸோ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அதே மாதிரி அடுத்து லாஸ்ட் இருக்க எஃபைட்டு ஸோ லாஸ்ட் இருக்க இமேஜ் ஸோ இதே மாதிரியே வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி ஆட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்டில் இருந்து பண்ணி பாருங்கள் நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்